மாலைமரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலைமரசு தொலைக்காட்சி வழங்கும் ஐபிஎல் தர்பார் பவர் பை ஹேண்ட் போஹோம் அப்ளையன்சஸ். நான் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். எதனாலமா சென்னையில் வந்து சிஎஸ்கே மேட்ச் நடக்குது எதனாலையா அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. ஆர்சிபி வந்து பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு குஷியில் வந்து நான் இருக்கேன். இன்றைக்கி ஷோவே வந்து அப்படியே கலகலன்னு போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேற்று நடந்த மேட்சாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நடந்து முடிஞ்ச அண்ட் நடக்க போகிற மேட்சாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் டீட்டெயிலிங்காக பேசுகிறதுக்காக நம்ம கூட நடந்திருக்கிறாங்க திரு தினேஷ்குமார் சார் அவர்கள். சார் வெல்கம் டு தி ஷோ. சார் வணக்கம். நீங்கள் வந்து சிஎஸ்கேக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆனால் நான் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் சார், அதுக்கு முன்னாடி மக்களுக்கான டாஸ்க் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐபிஎல் வரலாற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அதிக சிக்ஸர் அடித்த வீரர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. பார்த்தீங்களா, கேள்வி கூட நான் ஆர்சிபிக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரியான பதிலை சொல்லுங்கள். ஹேண்ட்போ வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற மேட்சை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் சார். நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து SRH அண்ட் LSG. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் போட்டிங் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஓகேப்பா LSG தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்திருப்போம் இல்லையா. SRH-ஓட அந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களோட பிளானிங் சரியாக எக்ஸிக்யூஷன் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் போலிங்கில் வந்து நிறைய தவறுகள் பண்ணாங்க. பேட்டிங்லையும் கன்சிஸ்டன்சி இல்லை. நேத்தே அதுக்கு வந்து ஒரு உதாரணம்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து 182 அடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 2 விக்கெட் போயிடுச்சு. பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் வந்து அவுட் ஆயிட்டார் அபிஷேக் அண்ட் திரிபாதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அண்ட் கடைசியாக வந்து கிளாசன் வந்து நின்று சமத் அண்ட் கிளாசன். ஆனால் முக்கியமாக வந்து அன்மோல் பிரீத்னு ஒரு பேட்டரை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தார். ஒரு 9 ஓவர் வரைக்கும் விளையாடினார். அவரும் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் மார்க்ரமோட. அப்புறம் மார்க்ரம் அவுட் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கிளாஸனை ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் மார்க்ரம் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் ஜாயின் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸன் வந்து சம்மதோட பார்ட்னர்ஷிப் கொடுத்தார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விக்கெட் போனாலுமே நின்று விளையாடினாங்க. ஓகே சார், நம்ம வந்து பெஸ்ட்டு பேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஃபஸ்ட் SRH தான் பேட்டிங் இறங்கிருக்காங்க. பட் 182 அப்படிங்கிறப்பே ஓகேவான ஒரு ரேஞ்சாக தான் நம்மளுக்கு இருந்தது. பட் இவங்க 3 பேர் தவிர்த்து மற்ற யாருமே அந்தளவுக்கு அடிக்கலை அப்படிங்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எஸ்பெஷலாக இவங்க 3 பேரோட அந்த ஒரு லெவல் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி அன்மோல் பிரீத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நிதானமாக விளையாடினார். அவர் வந்து 27 balls 36 இருந்தாலுமே ஒரு பக்கம் விக்கெட் போயிடுச்சு, பவர் பிளேயர் 2 விக்கெட். பட் இருந்தாலும் அவர் ஆக்சலரேட் பண்ணார், நின்னார். ஒரு 9th ஓவரில் போல தான் அவுட் ஆனார். ஆனால் அவரோட பேட்டிங் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசன் அண்டு சமத். ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டார் இவரோட அன்மோல் பிரீத்தோடையும் போட்டார், கிளாசனோடையும் போட்டார். அன்ஃபார்ச்சுனேட்டாக 13th ஓவரில் 2 விக்கெட் போயிடுச்சு. மார்க்ரமும் அவுட்டு, அதுக்கப்புறம் உடனே ஃபர்ஸ்ட் பாலில் ஃபிலிப்ஸும் அவுட்டு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸும் குறைவான ரன்ஸ் எடுத்தாலுமே, அதாவது 30+ 2 பேரும் 40+ ஒருத்தர் எடுத்தாலுமே 180 வந்துடுச்சு. பட் இருந்தாலும் கடைசி ஒரு 3 ஓவரில் SRH வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி 3 ஓவரில் நிறைய ரன்ஸ் வந்தது. ஓகே, ஸோ இவங்களை வந்து இவ்வளோ ரன் எடுக்க விட்டது ஒரு பக்கம் ஆப்போசிட்ல LSG-யோட தப்பாக இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு இவங்களை விக்கெட் எடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுடைய விக்கெட்ஸ் பற்றி சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம மற்றவங்களுக்கு. இப்போ LSG இது பார்த்தீங்கன்னா சீரான இடைவேளையில் நிறைய விக்கெட் எடுத்தாங்க. 3வது ஓவர் 6வது ஓவர் 9வது ஓவர் 13வது ஓவர் 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் 19வது ஓவர் நிறைய விக்கெட் எடுத்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்னால தான் அவ்வளோ அடித்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா க்ருணால் பாண்டியா அந்த 1 ஓவரில் 2 விக்கெட், மார்க்ரமோட விக்கெட்டும், அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் வந்து முன்னாடி வர வேண்டிய பாலை பின்னாடி போய் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அதுக்கு முன்னாடி பால் வந்து பின்னாடி ஆட வேண்டிய பாலை முன்னாடி வந்து அவுட் ஆனார். ஸோ க்ருணால் பாண்டியா கேப்டன் வந்து அந்த பிரேக் த்ரூ கொடுத்தது ஒரு நல்ல இதுவாக இருந்தது. அண்டு யாஷ் வந்து அற்புதமாக வந்து போலிங் போட்டு அவர் 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த 2 bowler வந்து சூப்பராக போட்டாங்க LSG-யை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம சுதப்பல் பவுலிங் எதுக்காக இவங்களை சொல்கிறோம் அப்படின்னா SRH இருக்கிறதுலே ரொம்ப டவுன் டீம். அவங்க 180 வரைக்கும் அடிக்க விட்டது அப்படிங்கிறது இவங்களுடைய சொதப்பலான பவுலிங்னால தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நேற்றையும் மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களை பற்றி பேசணும்னா இன்னொரு போலர் ஒருத்தர் தான், யுத்வீர்னு ஒருத்தர் போட்டார். அவர் வந்து என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லேயே நல்லா பவுன்ஸ் பண்ணி ஏற்றினார். அந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸ் பண்ணி ஏற்றினார். அதனால தான் அபிஷேக் சர்மா கூட பவுன்ஸ் ஆகி வந்ததுனால இப்படி அவுட் ஆனார், பின்னாடி கேட்ச் போயிடுச்சு. அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணாங்க LSG-யோட போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ஷார்ட்டாகவே யூஸ் பண்ணாங்க. ஷார்ட் பிச் நிறைய போட்டாங்க. ஸ்பின்னர்ஸுமே ஷார்ட் பிச் போட்டது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பிஷ்னாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பால் நிறைய பால் ஷார்ட் பிச் போட்டாங்க, பேக் ஃபுட்டில் போய் 6 அடிச்சிட்டாங்க. அதே போல் மிஷ்ரா வந்து ஃபஸ்ட்டு நல்லா போட்டு விக்கெட் எடுத்தார். விக்கெட் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லேட்டர் ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஷார்ட் பிச் போட்டார். ஸோ இந்த 3 bowler நிறைய ரன்னு கொடுத்தாங்க. முக்கியமான காரணம் 2 spinners வந்து நிறைய ஷார்ட் பிச் போட்டதுனால தான். ஓகே சார், ஸோ இதுக்கப்புறம் வந்து 180 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறதுக்காக LSG வந்து உள்ளே இறங்கினாங்க. LSG நம்மளுக்கு தெரியும் இந்த சீசன்லேயே ஒரு பெஸ்ட் டீமாக அவங்க இருக்கிறாங்க.
எஸ்பெஷலாக எனக்கு இவங்களுடைய பேட்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். இவங்க நாலு பேரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக விளையாண்டுருக்காங்க. எப்படி அன்மோல் பிரீத் அந்த டீமில் சூப்பராக நின்று விளையாடினாரோ, விக்கெட் போனால் கூட ஒன்பதாவது ஓவர் வரைக்கும் அவசரப்படாமல் ஆனாரோ, அதே போல் நல்ல கம்போஷராக மன்கட்ன்ற ஒரு யங் பிளேயர் காட்டியிருக்காரு. கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையாக விளையாடி வின் பண்ணி நாட் அவுட்டில் போயிருக்காரு. அண்ட் பூரானோட அந்த மேட்ச் வின்னிங் நாக் இன்னிங்ஸ், மேட்ச் வின்னிங் கேமியோ 46-44 2-13 பால் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாயினஸ், அந்த 16th போல 5-6 போச்சு. அதில் வந்து 2-6 வந்து ஸ்டாயினஸ் அடித்தார், 3-6 பூரான் அடித்தார். ஸோ இந்த ரெண்டு பேரோட அந்த 15th ஓவருக்கு அப்புறம் ஆக்சலரேட் பண்ணதும் கன்சிஸ்டண்டாக சாலிடாக இருந்த மன்கடும் சூப்பராக விளாண்டாங்க. அண்ட் ஆரம்பத்தில் டிகாக் வந்து எப்பவும் போல 29 ரன்ஸ் அடித்தார், பட் அது வந்து பத்தாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸும் வந்து 4th ஓவரில் அவுட்டு, 9th ஓவரில் குவிடிக்கு குவிண்டன் டாக் வந்து அவுட். ஆனால் ஃபஸ்ட்டு 6 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் சூப்பராக போட்டாங்க, அடிக்கே விடலை, ரூமே கொடுக்கல, வித்தே கொடுக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 டாட் பால் போட்டாங்க எஸ்ஆர்எச் வந்து. அதுலேயும் மேயர்ஸ் வந்து எவ்வளோ பால் ஆனார் தெரியுமாங்க, 14 பால் 2-2 இருந்தான். அவருக்கு சரியாகவே மாட்டலை, ஆனால் அவர் அவுட் ஆனது ஆஃப் ஸ்பின்ல தான். ஆஃப் ஸ்பின்ல நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால தான் அவர் ஆடும்போது கிளென் ஃபிலிப்ஸ்ன்ற போலர் வந்து கொண்டு வந்து உடனே அவுட் எடுத்தாங்க. சூப்பர் கேட்ச் வந்து கேப்டன் மார்க்கர் வந்து பிடிச்சார், பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கியூடி கேக் இருந்தது, பட் அவுட் ஆயிட்டு. நேத்து வந்து அவருடைய டேவா இல்ல, பட் ஆனால் அதுக்கு தான் மன்கட் வந்து நின்றுட்டார். அப்படியே அவர் நின்னனால தான் அவர் பாருங்க, கியூடிக்கியோட பார்ட்னர்ஷிப், ஸ்டாயினிஸோட பார்ட்னர்ஷிப், பூரானோட பார்ட்னர், அவரை சுத்தி எல்லாருமே விளையாடி இருக்காங்க. மேட்ச் வின் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அங்க நின்னார் பாத்தீங்களா, மன்கட் அவர் தான். எஸ் கண்டிப்பாக சொல்லலாம். பூரான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அடித்ததும் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் வந்தது, என்ஜாய் பண்ணுறப்பளாகவும் வந்தது. ஸோ நேற்று வந்து அவங்களை அடிக்க விட்டதுக்கான மெயின் ரீசன்ஸ் இவங்க எல்லாருமே ரன் கொடுத்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எச்சோட பவுலிங் சிஸ்டம் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு தோணுது சார். ஸோ இவங்க மூணு பேரும் நேற்று கிளிக் ஆக அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் 5 ஓவரில் நான் சொன்ன மாதிரி 20 டாட் பால் போட்ட டீம் கடைசி 5 ஓவரில் அப்படியே மேட்சை விட்டுட்டாங்க, வாரி வாரி ரன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. முக்கியமாக அபிஷேக் சர்மாவோட அந்த 16th ஓவரில் 5-6 கொடுத்தாருங்க, அங்கேயே மேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த 5-6 வந்து எங்கேயோ இருந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஓவரில் விக்கெட் போச்சு, 2-6 அடிச்ச ஸ்டாயினிஸ் வந்து அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பூரான் 3-6 மார்க். நான் வந்து நட்ராஜன் நல்லா போடலன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல தான் போட்டார், விக்கெட் எடுக்கல. நட்ராஜன் விக்கெட் எடுக்கல, புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுக்கல, பேசர்ஸ் வந்து விக்கெட்டே எடுக்கல, ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க, ஆனால் எவ்வளோ எடுத்தாங்க 10-10. அபிஷேக் ஒரு விக்கெட் லேட்டாக எடுத்தார், மார்க்கண்டே ஒரு விக்கெட் எடுத்தார், எல்லாமே லேட். மொத்தம் எத்தனை விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், 3-3 விக்கெட் தான். ஸோ 180 நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ போலிங் வந்து நேற்று வந்து சொதப்பலாக இருக்குது, நிறைய விக்கெட்ஸ் எடுத்துடணும். ஸ்டாயினிஸ் பார்ட்னர்ஷிப், அந்த மன்கட் பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பூரான் அண்ட் மன்கடோட பார்ட்னர்ஷிப் உடைச்சிருக்கணும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை போலிங். எஸ் நிச்சயமாக, அதனால தான் நேற்று அவங்களால வந்து வின் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அதுக்கு மேலே ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சேலம் மாவட்டம் வாக்கப்பட்டிருந்த இளங்கோவன். இளங்கோவன் சார் சொல்லுங்க, இன்னைக்கியாவது வின் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நடக்க போறது விடுங்க, நடந்தது பேசுவோம். ஆர்சிபி இன்னைக்கு வின்னிங் வந்து. எஸ் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. கப் அடிச்சதுக்கு சமங்க இந்த மேட்ச். கண்டிப்பா சார் சொல்லுங்க சார், நான் ஹைஃபை போடுறேன் சார் உங்களோட. 39 ரன்ல சுருட்டி இருக்கிறாங்க, 10.3 ஓவர்னா. எஸ் எஸ் கண்டிப்பா, இது வந்து கப் வந்து நிகருங்க, போதுங்க. இது வர வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் சொல்லுங்க சார். அப்புறம் அவர்கிட்ட பேசணுமா சார்? வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார. 4th பிளேஸுக்கு பெங்களூருக்கு வாய்ப்பு இருக்குங்களா, அடுத்தடுத்து 2 மேட்ச் ஜெயிச்சால்? கண்டிப்பாக இதே மாதிரி பெரிய மார்ஜினில் வின் பண்ணோம். இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மார்ஜின். இப்போ 2 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் நெட் ரன் ரேட். அந்த நெட் ரன் ரேட்டுக்கு இன்றைக்கி இவ்வளோ மார்ஜின், 112 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 போட்டிகளும் இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பெரிய மார்ஜினில் வின் பண்ணி அந்த நெட் ரன் ரேட் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பாசிபிலிட்டிஸ், அவுட் சைட் சான்ஸ் வந்து இருக்குங்க. எஸ் இப்போ ஆல்ரெடி 5th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க இந்த வெற்றியினால அவங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க 4th பிளேஸ் வரதுக்கு. நான் அந்த மேட்ச் மட்டும் சொல்ல, மற்ற டீம்ஸும் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, நான் அதனால தான் அவுட் சைட் சான்ஸ் சொன்னேன், இல்லைனா ஸ்டேட்டவே சான்ஸ் சொல்லியிருப்பேன். அவங்களும் நல்லா பெட்டராக விளையாடி நெட் ரன் ரேட் இருந்தால் அப்போ கண்டிப்பாக டஃப் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ 5th பிளேஸில் இருந்தாலுமே அடுத்தடுத்த மேட்சஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகே சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து ஆர்சிபி போகுது, கண்டிப்பாக கப் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே வேண்டிக்குவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்க ஏன்னா எங்களை திட்டிடாதீங்க, ஏன்னா நாங்களாம் ஆர்சிபியோட ஃபேன்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து எஸ்ஆர்எச் அண்ட் எல்எஸ்ஜி முடிஞ்சதுக்கப்புறமா நடந்த மேட்ச் பற்றி நம்ம பார்க்கலாம் சார். பிகே அண்ட் டிசி. ஸோ டிசி அண்ட் எஸ்ஆர்எச் ரெண்டு பேருமே அந்த 9th 10th பிளேஸில் தான் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலாக நேற்று வந்து அவங்க பஞ்சாப் போடும் போடும் போதும் இதுவுமே ஆக்சுவலாக ஒன் சைடு ஹேண்டு தான், ஒன் சைடில் தான் இந்த மேட்ச் போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. பட் டிசியில் நான் அகைன் அண்ட் அகைன் கேட்குறதாங்க சார், வார்னர் தவிர்த்து ஏன் யாருமே அங்கே கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்க? இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஃபாரின் பேட்டர்ஸ் தான் விளையாடிட்டுருக்காங்க டிசியை பற்றி, இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே விளையாடல. நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் நல்லா தான் போட்டாங்க, 167 கெட்டபிள் ஸ்கோர் தான்.
இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரன்ஸ் ஷார்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் 180 கிட்ட போயிருக்கணும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துனா லாஸ்ட் 11 பாலில் 11 ரன் தான் பஞ்சாப் அடித்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா போட்டாங்க டிசி. ஆனால் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வார்னர் 50 அடித்தார். ஆனால் இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேட்டர்ஸ் கூட இன்னும் ரெண்டு பேர் சரியாக விளையாடல. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டர்ஸ் மணிஷ் பாண்டே தொடர்ந்து சொதப்பிட்டிருக்காரு. ஸோ நேற்று கெட்டபிள் ஸ்கோர் தான், ஆனால் சேஸ் பண்ணுறதுல வந்து பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமே. பார்ட்னர்ஷிப் இல்லை அர்லி விக்கெட்ஸ் போனாலும் கொஞ்சம் வந்து சாலிடிட்டி இருக்கணும். அந்த சாலிடிட்டி இல்லை, தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நேற்று வந்து பேட்டிங் ஃபெயிலியர்னால தான் டெல்லி தோற்றுருக்காங்க, அவுட் ஆஃப் த ஐபிஎல் டெல்லி. ஓகே, எஸ்ஆர்எச்சில் வந்து பவுலிங் தான் பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து பேட்டிங் தான் பிரச்சனையாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிகேவோட பேட்டிங் பார்த்தோம்னா வேறு யாருமே இல்லை, ஒன்று உள்ளியாக நேற்று நின்று அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. செகண்ட் டைம் ஐ திங்க் இந்த ஐபிஎல்ல வந்து 100 மேலே ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரபீந்த் சிங் வந்து ஸோ அவருடைய பேட்டிங் லெவல் ஸ்டைல் எந்த லெவலில் இருந்தது நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸில் கூட ஒரு சில மேட்ச்சில் நல்லா குவிக்காக அடிச்சிருக்காரு. 30-40 ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக அடிப்பார். என்ன ஓப்பனராக இறங்குறாரு, கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணலாம், ஹை ஸ்கோராக கொண்டு போகலாம், அது நேற்று நடந்திருக்கு. நேற்று இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா அவர் ஆடிக்கிட்டே இருக்கார், இன்னொரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தாலுமே அவர் வந்து கடைசி வரைக்கும் நின்னார், 18th ஓவர் வரைக்கும் நின்னார். அந்த ஷார்ட் மட்டும் ஆடலன்னா 20th ஓவர் வரைக்கும் நாட் அவுட்ல போயிருப்பாரு. ஸோ அந்த 18th ஓவர் வரைக்கும் ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஆடிட்டுக்கும் அந்த பக்கம் அப்படியே போச்சு. அவரும் சாம் கரன் மட்டும்தான் விளையாடுனாங்க, அவர் ஒரு 100 ரன்ஸ் பிளஸ், சாம் கரன்ஸ் ஒரு 20, மற்றபடி யாரும் பெருசா அடிக்கல. எல்லாமே ஒரு ஒரு இலக்கு எண்களிலேயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. அவன் டோட்டல் 167ல இவரே 120 ரன்ஸ் வந்து. ஆனால் சாம் கரன் வந்து ரன் பால் அதாவது ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி, அவர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் நின்னர் நின்று இவருக்கு கை கொடுத்தாரு. இவர் வந்து லூஸ் பால்ஸ் வரும்போது அடித்தாரு, நல்ல ஸ்கோர் வந்து. லாஸ்ட் 12 பால்ஸ் வந்து சரியாக வந்து ரன்ஸ் அடிக்கல பிகே. என்ன தான் சிக்கந்தர் ராசா வந்து இருந்தாலும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஷாருக் கான் விளையாடினாலும் கொஞ்சம் இன்னொரு 15 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். பட் இருந்தாலுமே மடமடன் விக்கெட் போனாலும் இவரும் அவசரப்பட்டு அவுட் ஆகாமல் நின்று விளையாடினாரு. சாம் கரனோட பார்ட்னர்ஷிப் போட்டது சூப்பர். ஒரு யங்ஸ்டர் ஒரு 100 ஐபிஎல் அடிக்கிறது ஒரு செம்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் 100 அடிச்சோன்னு செலிப்ரேட் பண்ணது பார்க்கும்போது ரொம்பவே புள்ளிச்சு. எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிகேல வந்து இவர் ஒருத்தரை தவிர அடுத்தடுத்து இருக்கிறவங்க எல்லாரையுமே அவுட் ஆக்கிட்டே இருந்தது அப்படின்னா டிசியோட பவுலிங் டீம் தான். சொன்ன மாதிரி பவுலிங் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவங்க. அதில் எஸ்பெஷலாக இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் நேற்று பெஸ்ட்டாக இருந்தது இல்லையா? ஆக்சுவலாக இந்த சீசனில் ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர்ஸ்லாம் நல்லா போட்டுட்ருக்காங்க. இஷாந்த் சர்மா, அமித் மிஸ்ரா, பியூஷ் சாவ்லா. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் நேரம் சரியாக அல்ல. ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், மணிஷ் பாண்டேவாக இருக்கட்டும், தினேஷ் கார்த்திக், ஆமாம் சூப்பர், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. நேற்று இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா தவானோட விக்கெட் எடுத்தாருங்க, அதுக்கு முந்தின பால் வந்து 6 அடித்தார். அதுக்கு அடுத்த பால் வந்து கொஞ்சம் சிங்கிள் அடிச்சிருக்கலாம், ஃப்ளிக் அடித்தார், அதுவும் 6 போகணும் பார்த்தார் கேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் ஒரு விக்கெட், ரெண்டு பிக் விக்கெட் எடுத்தாரு இஷாந்த் சர்மா பவர் பிளேல. ஸோ அது வந்து சான்ஸே இல்லை, அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறாரு இஷாந்த் சர்மா. அதுக்கப்புறம் அக்சல் பட்டேல் சூப்பராக போலிங் போட்டார். அண்ட் தென் முக்கியமான வந்து சொல்லணும்னா பிரவீன் டூபே, குல்தீப் யாதவ், அக்சல், மூணு பேருமே சூப்பராக போட்டாங்க. ஸோ டெல்லியோட போலிங் சூப்பராக இருந்தது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 167 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதும் அது பிகேங்கிறது இந்த தடவை கொஞ்சம் பெஸ்ட்டான டீமாகவும் இருக்காங்க அவங்க. அவங்கள வந்து 7 விக்கெட்ஸ் அவங்க எடுத்ததுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அண்ட் அட் லாஸ்ட் அகைன் நம்ம அவங்களுடைய பேட்டிங்க்கு தான் வந்தாகணும், நம்ம டிசியோட பேட்டிங் பற்றி தான் பேசி ஆகணும். வார்னர் ஒன் அண்ட் ஒன்லி, அவர் மட்டும்தான் அந்த சீசன் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஒருவேளை அவருடைய கேப்டன்சிலுமே எதுவும் பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டும் எல்லாருக்கும் வருது சார். ஏன்னா இப்போ தோனி எடுத்துக்கிட்டோன்னா அவர் சின்ன சின்ன பிளேயர்ஸ் கொடுத்தாலும் இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸை கொடுத்தாலும் அவங்களுடைய டேலண்ட்டை தெரிஞ்சு எங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு குவார்டினேஷன் இருக்குது. பட் வார்னர் கிட்ட அதுவுமே இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர், கோச் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங், அவரும் ஒரு ஃபாரினர். இந்தியன் கேப்டன், இந்தியன் கோச்சாக இருந்தால் அந்த இந்தியன் லோக்கல் டேலண்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி விளையாடிருக்காங்க இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ், யார் எந்த இடத்துல இறக்கி விடலாம், யாரோட ரோல் எந்த ரொம்ப குரூஷியலாக இருக்கும், என்ன மாதிரி ஸ்கில்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெப்த் இருக்கும். ஏன்னா பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் ஃபாரின் கேப்டனாக இருக்கக்கூடிய டேவிட் வார்னர், கோச்சாக இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து அதை கொஞ்சம் ரொம்பவே அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சீசனில் இந்த மாதிரி தோத்தலை, ஏன்னா அப்போ வந்து ரிஷப் பண்ணிட்டு அவருக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த கேப்டன்சி வந்து மிஸ் ஆகுது தான் கரெக்ட். அது வந்து லோக்கல் பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ணி கண்டிப்பாக வந்து, ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எல்லா மேட்சும் விளையாடிட்டு இருக்காங்க பேட்டிங்ல. நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல் பிளேயர்ஸ் யாருமே சரியா விளையாடல, முதல் ஒரு 4th பிளேஸ் வரைக்குமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே இருக்காங்க. ஆமா, நேத்து வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, 6 ஓவரில் 65 ரன், ஒரு விக்கெட் கூட போல, 6 ஓவர் 65. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 ரனுக்கு 6 விக்கெட் விட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் 7th ஓவர் 8th ஓவர் 9th ஓவர் 10th ஓவர் 11th ஓவர், 7th ல இருந்து 11th ஓவர் வரைக்கும் தொடர்ச்சியாக விக்கெட், அதில் 9th ஓவர் நினைக்கிறேன் 2 விக்கெட். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ், அவங்க வந்து அப்படியே வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொலாப்ஸ். ஸோ நம்ம மணிஷ் பாண்டே தொடர்ந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கார் வாய்ப்பு. அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், ஐபிஎல்ல இந்தியா பிளேயர் வந்து செஞ்சுரி அடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் மணிஷ் பாண்டே, 2009 அடித்தார்.
அவருக்கு இந்த சீசன் ஃபுல்லா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து சோபிக்கவே மாட்டேங்கிறார். மேபி அவர் ஃபர்ஸ்ட் டூ பிளேஸ்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளேஸ்க்குள்ள அவர் இறக்குனா மேபி அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு. மேபி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அக்ஸர் பட்டேல் நம்ம சொல்லி நானே நேத்து மேல வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூல அவுட் ஆயிட்டார். எஸ், அதுக்கான முக்கிய காரணம் இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நேற்று கொஞ்சம் பெஸ்டான பிளே இருந்த பிளேயர்ஸையும் வந்து தோக்கடிச்சு வீட்டுக்கு அணி போட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே. இவங்க நான் இவங்க மூணு பேரோட பவுலிங் பற்றி சொல்லுங்கள். இதில் மூணு பேரில் நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஹர்ப்ரீத் பிரார். ஏழாவது ஓவர் வந்தாருங்க, வந்தவுடனே சால்ட்டோட விக்கெட். நேற்று வந்து பிகே ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன் போட்டாங்க, ரூமே கொடுக்கல. அதனால தான் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்பின்னரும் ரெண்டு போல் எடுத்தாங்க, ரெண்டு எல்பிடபிள்யூ எடுத்தாங்க. ஒன்னே ஒன்று கேட்ச் ரிசோ. ஸோ ஏழாவது ஒரு சால்ட் அவுட்டு. எட்டாவது ஒரு வந்து இவர் வர்றாரு நம்ம மாஷ். மாஷ் வந்து சஹரோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணுறாரு, அது அவரோட ஃபேவரட் ஷாட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்பதாவது ஓவரில் ஃபஸ்ட்டு ருசோ டீப்பில் கேட்ச் கொடுக்குறாரு. அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ வார்னர், அதுவும் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. பிரார் வந்து போனார், ரிவ்யூ போனாங்க, ரிவ்யூ போயிட்டு அந்த விக்கெட் வார்னர் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ வார்னர் விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே ஆடுறாரு, செம்ம பால், லெக்கில் பிச்சாய் ஆப்ஸ்டிக்கல் அடி. அவருக்கு என்ன ஆச்சுனே தெரில. இதுக்கு முன்னாடி ஜடேஜா வந்து சிஎஸ்கே டிசி மேட்ச்ல, ஜடேஜா வந்து சாரி டிசி இல்ல சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச்ல ஜடேஜா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பால் போடுவார், லெக்ல பிச்சாய் ஆஃப் ஸ்டிக் அடிக்கும். அதே மாதிரி நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிரார் வந்து லெக் ஸ்டிக் மிடில் அண்ட் லெக்ல பிச்சாவது போல்ட் ஆகுது மணிஷ் பாண்டே, அவருக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஸோ 7-11 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரார் அண்ட் சஹர் வந்து ரொம்பவே சூப்பராக போட்டாங்க. எல்லிஸ் வந்து கடைசியாக தான் விக்கெட் எடுத்தார், ரெண்டு விக்கெட் கீழே ஆன அமன்ற பிளேயரோட விக்கெட்டும் இன்னொரு பிளேயரோட விக்கெட். பட் முக்கியமாக அந்த ஸ்பின்னர்ஸ் தான் மேட்சை முடிச்சாங்க. எஸ், ஸோ நேற்றைய டே வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இல்லை டிசிக்கும் இல்லை, ஆஸ் யூஷுவல் வந்து எல்எஸ்ஜிக்கும் அண்ட் பிகேக்கும் தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நேற்று மேட்ச் அப்படியே நல்லபடியாக முடிஞ்சிருக்குது. அண்ட் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மேட்சை பற்றியும் அண்ட் நடக்க போகிற மேட்ச் பற்றியும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார். நம்ம சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நேர்களே, இப்போ நம்ம பிரேக்குக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி ஒரு தடவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஐபிஎல் வரலாற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அதிக சிக்ஸர் அடித்த வீரர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரியான பதிலை சொல்லுங்கள். ஹேண்ட்மே வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ளையன்சஸ் ஸோ வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஆர்சிபி வந்து செம்ம மார்ஜினில் வின் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன் இல்லையா சார்? ஸோ இவங்களுடைய மேட்ச் பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தையாக நீங்கள் பேசியே ஆகணும் சார், அப்போ என்ன மனசாக வரும். மேட்ச் வந்து 31 மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ் அவங்க ஆடினாங்க ஆர்சிபி, ஆறா 10 ஓவர்ஸ் தான் ஆடிருக்காங்க. 15 ஆல் அவுட்டு. இது வந்து பெரிய மார்ஜினில் விக்டரி, அதாவது டாப் ஃபோரில் வரணுன்ற ரேஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, அதுக்கப்புறம் ஆர்சிபி இவங்கெல்லாம் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. பிகே எல்லாம் போட்டி போட்டுட்ருக்கும் போது ரெண்டு பாயிண்டோட நெட் ரேண்டேட் பெரிய அளவில் தேவை அப்படின்றதுக்கு ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். 112 ரன்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 171 அடித்ததே கம்மின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ ப்ளஸையும் மேக்ஸுவலும் போன வேகத்தை பார்க்கும்போது 180-200 டச் பண்ணிடுவாங்கன்னு. பட் நடுவில் ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் விக்கெட் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜ் ராவத்ன்ற பிளேயர் எப்படி டோனி சிஎஸ்கேக்காக ஒரு மேட்ச் சூப்பராக விளாடி கொடுத்தார் 9 balls 20 runs, அதே போல் 11 balls 29 ரன்ஸ் கிட்ட அடிச்சு 171. பட் ஆனால் போலிங்கில் தான் சொல்லி ஆகணும், 59 ரன்ஸ். அதுவும் ஜெய்ஸ்வால் பட்லர் மாதிரி ஒரு பேட்டர்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஜீரோவில் போயிருக்காங்க. இல்லை முக்கியமாக சொல்லலாம் பட்லரோட விக்கெட் எடுத்த சிராஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்னல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காட்டியிருக்காரு. 3 விக்கெட் எடுத்தார் சாம்சன் ரூட் அண்ட் இன்னொரு பிளேயர் படிக்கல். ஸோ இந்த 3 விக்கெட்டு அதுக்கப்புறம் டாப்பில் 2 விக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டீமாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. 4 ஓவர் 5 ஓவர்லேயே நிறைய விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஹெட்மேயர் மட்டும்தான் ஆனார் 30 ரன்ஸ். இன்னைக்கு வந்து நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு வந்த வரையும் 35 ரன்ல வீட்டுக்கு அணி போட்டுட்டாங்க. ஏங்க 59 ரன்ல அவரே 35 ரன் அடிச்சார். எஸ், ஆமாம். ஒருவேளை ரூட்டோ இல்லாட்டி படிக்கலோ அவர் கூட நின்று பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாருன்னா இந்த 59ன்றது இருக்காது. வழக்கம் போல கேஜிஎஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். பட் ஆனா இந்த வாட்டி கே சரியா ஆடல, யார் கோலி சொல்றேன். அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேஃப் டு ப்ளஸ் சூப்பரா ஆனாங்க ரெண்டு பேரும் 50. அந்த பக்கம் ஆர்ஆரோட போலர் ஆசிஃப்ன்ற ஒரு போலர் சூப்பரா போட்டார் 7th ஓவர்ல. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட். அவர் சென்னைக்குலாம் சென்னை டீம்ல இருந்தார், சரியாக வாய்ப்பு கிடைக்கல. பட் அதே போலர் வந்து பார்த்தீங்கன்னா 14-15 ஓவரில் திருப்பி ஒரு பிரேக் த்ரூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜாம்பா வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஆக்சுவலாக ஆர்ஆரோட போலர்ஸ் வந்து நல்லா தான் போட்டாங்க, குறிப்பாக ஜாம்பா அண்ட் அசிஃப் சூப்பராக போலிங் போட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அவுட் ஆறாரு, டிகே வந்து அவுட் ஆறாரு. டிகே வந்து எல்பிடபிள்யூ ரிவ்யூ போய் அவுட். ஸோ அதே போல் லாம்ரார் அவருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லாம்ரார் டிகே மறுபடியும் வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அனுஜ் ராவத்தும் வேஸ்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கடைசியில் அவரும் ப்ரூஸ்வெல்லும் சேர்த்து
நல்லா ப்ரூஸ்வால் சரியா ஆடல, ரன்ன பால் ஆடினாரு, ரன்னு வரல, பட் ஆனா ராவத் வந்து செமையா விளையாடினாருங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னும் டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு ஆர்சிபியை பற்றி கண்டினியூவாக பேசுவோம். இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி பேசலைன்னா மக்கள் கண்டிப்பாக கோச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ கடைசி மேட்ச் இன் சேப்பாக்கம் இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே விளையாட போகிறாங்க. அட் த சேம் டைம் கேகேஆர் அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிவர்ஸ் ஃபிக்சர் மேட்ச் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் சிஎஸ்கே கல்கட்டாவில் நடந்தது. 235 பெரிய ஸ்கோர் அடித்தாங்க. 180 ப்ளஸ் தான் வந்தேன் கேகேஆர். ஸோ பதிலடி கொடுப்பாங்களான்றதை நம்ம பொறுத்து வந்துப்பாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஒரு 30 ப்ளஸ் அடித்தார், கான்வே அண்ட் டூபே ஒரு 50, ரஹானி ஒரு 70, போலர்ஸும் தீக்ஷனா 14 சூப்பராக போட்டாங்க. ஸோ கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி, டூ ஆர் டே மேட்ச் மாதிரி தான் அவங்களுக்கு. அந்த ரேஸில் இருக்கணும்னா அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு வின் பண்ணியே ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் பிச்சு. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸோட விளையாண்ட ஒரு பிச் தான், ஸ்லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் எந்தளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு அனல் பறக்குது இன்னைக்கு. ஸோ அதனால் அது வந்து வெதர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பேட்டிங் ஆகிறது நல்லாயிருக்கும், ஆனால் பிச்சு ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஸோ கேகேஆர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸை தான் நம்பி இருப்பாங்க. ஏன்னா கேகேஆரில் பெருசாக வந்து போலிங் வேது வேறு யாரும் கிடையாது, பேஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. பவர் பிளேயர் ரெகுலராக விக்கெட்ஸ், பேட்டிங்கில் ஜேசன் ராய், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக ஆனார். வெங்கடேஷ் ஐயர், ஜேசன் ராய், ரிங்கு இவங்க மூணு பேர் தான் பேட்டிங்கில் நம்பியிருக்காங்க. ரசல் சரியாக விளையாட மாட்டேங்குது, ஆனால் ரசலுக்கு இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது, சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட்டு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் டாப் ஆர்டர் செம ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இந்த சீசன்லேயே கான்வே ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரெண்டு ஹாஃப் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பும் ஒரு செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் ரொம்ப முக்கியமாக சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டர் பேட்டர் டூபேயை பற்றி சொல்லியாகும். அவர் தான் நல்ல மிடில் ஆர்டரில் வந்து மேட்சே திருப்பி விடுறாரு. போன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் ஒரு ஓவரில் அவர் ஒரு ரெண்டு சிக்ஸ், அம்பத்தி ராய்டு ஒரு சிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோர், அந்த ஓவர் தான் மேட்சை சேஞ்ச் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, இறங்கி ஸ்ட்ரைட்டாக வந்து சிக்ஸ் அடிக்கிறார், டவுன் த விக்கெட் அடிக்கிறார், நல்ல ஒரு பேஸில் அடிக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஓவரும் அதுக்கப்புறம் தோனி அடித்த அந்த கடைசி கேமியோ ப்ளஸ் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஷாவர் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ்லேயே ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் பதினா கடைசியில் டெத்தில் சூப்பராக போட்டார். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பூஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ கேகேஆர் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பிளான் போட்டிருப்பாங்க. ஏன்னா நிறையன்னு இருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி, சுயாஷ், இந்த மூணு போலர் வச்சு பிளான் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. குறிப்பாக நரேன் ரஹானாவை நிறைய வாட்டி விக்கெட் எடுத்திருக்கிறாரு, அதே போல் ராய்டும் நிறைய வாட்டி விக்கெட் எடுத்திருக்கிறாரு, அதே போல் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நம்ம தலை தோனியை ரெண்டு மூணு வாட்டி விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் அப்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக மேட்ச் அப்ஸ் வந்து இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக கேப்டன் ராணா ஆடவே மாட்டேங்கிறார். எல்லா மேட்ச்சும் 20 ரன் 30 ரன் தான் அடிக்கிறார். அவர் கொஞ்சம் நின்று ஒரு ஆக்சலரேட் பண்ணி ஒரு 50, முன்னாடிலாம் 50-60 அடிப்பார் பெரிய ஸ்கோர், இந்த வாட்டி வரவே மாட்டேங்குது. அதனால் கேகேஆரோட பேட்டிங்கில் இந்த மூணு பேர் ரொம்ப ரிலேபிளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தவிர மற்றவங்களும் அடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் போலிங்கில் ஷர்துல் தாக்கூர் ஏன் ஓவரே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா உமேஷ் யாதவும் இல்லை இன்ஜுரி, அதுக்கு பெல்லாம் வந்து பேசல. யாருமே இல்லை, ஹர்ஷித்ன்ற ஒரு போலர் இருக்காரு. போன ஓவர் போன மேட்ச் அந்த கேகேஆர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஓவர் ராணா வந்து போறாரு, ஒரே ஓவரில் 26 ரன் கொடுத்துட்டாரு. அந்த ஓவர்லேயே மேட்ச் வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக அவங்க இன்னைக்கு பார்த்து அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரன் ரேட்ல வரத்துக்கோ இல்லை வந்து மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அவங்க பக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இதே மாதிரி மக்கள் டீம் நம்ம கேட்டிருந்தோம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அவங்க சிஎஸ்கே தான் சொல்லியிருப்பாங்க, பட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுடலாம் சார். கேட்போம். சென்னை இல்லைன்னா சென்னை தான் ஜெயிக்க வேறு, யார் ஜெயிப்பா? சென்னை தான் ஜெயிக்கும். லாஸ்ட் மேட்ச்லாம் அவன் சொல்லவே இல்லையா? அவர் லாஸ்ட் மேட்ச்லாம் இல்லை, அவருக்கு அவர் சொன்னால் தான் அது லாஸ்ட் மேட்ச், அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சென்னை தாங்க நம்ம எதிர்பார்க்கறது, தோனி தான், யாரானாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ மஸ்ட் வின் தானே, ஸோ அதனால் வின் பண்ணியே ஆகணும். அந்த பத்திரன் நல்லா போட்டுட்ருக்காரு, அவரோட போலிங் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ்னால் எல்லா நம்ம டீமில் யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக யாரும் இல்லையே, எல்லாருமே ஓல்டு தான். சிஎஸ்கே அவ்வளோதான், வேற சென்னை தான், எப்பவுமே நம்ம சென்னை தான். போன வாட்டியே கப்பு மிஸ் பண்ணுறோம், இந்த வாட்டி கண்டிப்பாக கப் அடிப்போம் நம்ம. இன்னைக்கு எங்கள் தலை தோனி தர்சனம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேற எதுவும் இல்லை. லாஸ்ட் சென்னையில் இருக்கிற மேட்ச்சு கண்டிப்பாக தோனி ஆடி ஆகணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எப்பவுமே அந்த பத்திரிகை லாஸ்ட்டாக கூட போடுறாரு, அவர் தான் எப்பவுமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கார் சென்னைக்கு. இந்த வாட்டி அவர் தான் பண்ணுவார் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா நம்ம வந்து சென்னை ஃபஸ்ட் பேட்டிங்னா 200 ப்ளஸ், செகண்ட் பேட்டிங்னா அவங்க வந்து 150 உள்ளே ஒதுக்குவாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து சிஎஸ்கே மேலே இருக்கிற பாசத்தினால சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க. இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலியமாகவும் போலிங் எடுத்தோம், அதில் யார் இவ்வளோ ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், கொல்கத்தா நைட் ரைஸுங்கிற ஒரு டீமே கொண்டு வராதிங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சுருக்கமாக
ஆக்சுவலாக சென்னைக்கு ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நல்லா பண்ணுறாங்க. இப்போ பதிரனா பதிரனாவும் தேஷ்பாண்டையும் செமையாக டெட்டில் போலிங் போட்டுருக்காங்க. பவர் பிளேயில் தீப் சேகரும் தேஷ்பாண்டையும் சூப்பராக போலிங் போட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பேசஸ் கவர்ட் சிஎஸ்கே. அங்கே கேகேஆரில் பார்த்தீங்கன்னா போலிங் வீக்காக இருக்குது, பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட விளையாடும் போது கேகேஆர் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்கல, ஒரே விக்கெட் போச்சு, அதுவும் ரன் அவுட். ஸோ இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் நம்ம பற்றி பேசினாலும் அவங்க போலிங் ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. பட் பொறுத்தது பார்க்கலாம், சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். ஓகே சார், நம்ம அதே மாதிரி தான் பொறுத்திருந்து பார்ப்போம். ஐபிஎல் என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நிகழ்ச்சியில் எங்களுக்காக கலந்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ நேர்களையும் நம்ம வந்து ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான கேள்வியையும் அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கேள்வி, ஐபிஎல் வரலாற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக அதிக சிக்ஸர் அடித்த வீரர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கிறிஸ் கெய்ல். இப்போ கூட அவர்கிட்ட பேட்டை கொடுத்தனா சிக்ஸ் மலையாக பொழிவார் அப்படின்னு சொல்லி சார் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஆட்டத்தெல்லாம் பார்க்க முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, எனவே 239 சிக்ஸ் இன்ன வரைக்கும் அவர் ஆர்சிபிக்காக அடித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ நேற்று நான் கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. டெய்லி நிறைய கால்ஸ் வருது, நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க, அண்ட் நிறைய பேர் சரியான பதில் சொல்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுனால அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற முறையில் செலக்ட் பண்ணதை பார்த்தோம் அப்படின்னா பிரபாகரன் புதுக்கோட்டை அப்படிங்கிறத தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வெற்றியாளர் எப்படி போடுறதுங்கிறதுல அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரபாகரன் புதுக்கோட்டை அப்படிங்கிறவ தான் வெற்றியாளர். இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்கள், ஹேண்ட்போ வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு ஷோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை.